கமிஷன்ட் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நாட் ஒன்லி சிவில் கிரிமினல் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்ட்ரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ மெயின்டெனன்ஸ் கேஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருந்தேன் ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து எதுக்காக போடுறோம்னா எய்தர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்ட அவங்களோட செல்ஃப் பராமரிக்க முடியல அப்படின்ற காரணத்துக்காக அவங்கக்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் மந்த்லி மந்த்லி இல்லை ஒரு குவான்மௌஃப் அமௌண்ட்டும் வாங்கலாம் அதே சமயத்தில் ஒரு சைல்டு வந்து ஃபாதர் கிட்டேருந்து வாங்கலாம் ஓல்டேஜ் பேரண்ட்ஸ் அவங்களோட சன் இல்லை டாட்டர் அவங்க சைல்டு அமௌண்ட் வாங்கலாம் இது எல்லாமே செல்ஃப் மெயின்டனன்ஸ்காக மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட்டு ஆர் டோட்டல் அமௌண்ட்டாகவும் வாங்கலாம் ஸோ த கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து நடக்கும் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரீஃபாக பார்த்துருந்தோம் நான் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆல்ட்ரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஸோ இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு அதில் வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எந்த இடத்துல கேஸ் ஃபைல் பண்ணோம் அந்த வந்து ஒருவேளை அந்த அமௌண்ட்டில் ஆல்ட்ரேஷன் இருக்குது எர் கம்மியாகவும் ஆகலாம் இல்லை அதிகமாகவும் ஆகலாம் ஸோ அந்த ஆல்ட்ரேஷனுக்கு எப்படி சார் என்ன வந்து செய்யணும் அந்த நீ எக்ஸிக்யூஷன் இந்த ஆர்டர் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு வந்து வரலைன்னா இல்லை வரணும்னா என்ன பண்ணணும் ஸோ வரலைன்னா என்ன பண்ணணும் வரலைன்னா என்ன பண்ணணும் ஸோ அதுக்காக டீட்டெயில் ஸோ இது எல்லாம் தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் ப்ரொசீஜர் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சின்ன டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க இப்போது மெயின்டனன்ஸ் வழக்கை வந்து போடணும்னு சொல்கிறீங்க எங்கே வந்து இதை வந்து போடணும் ஸோ எந்த இடத்துல வந்து இது வந்து ஃபைல் பண்ணனும் இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ரிசைட் பண்ணுறீங்க எயிதர் வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கிற இடம் இல்லை அந்த ஒய்ஃப் இருக்கிற இடம் இல்லை நீங்கள் காமனாக ரெண்டு பேரும் வந்து லைக் வந்து மேரேஜ் ஆகிருக்கிற இடம் ஸோ இந்த மாதிரி ரிசைடிங் மோஸ்ட்லி வந்து ரிசைடிங் தான் அதை வந்து ஒரு காமன் பாயிண்ட்டா எடுத்துட்டு அந்த ரிசைடிங் லொக்கேஷன்ல இருக்க ஜுடிஷியல் மேஜ்ரேட் கிட்ட நம்ம இந்த வழக்கை வந்து சமர்ப்பிக்கலாம் இந்த வழக்கு வந்து தான் வந்து ஆரம்பிக்கும் லைக் வந்து இந்த இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் என்ன அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு விட்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ரிசைடிங் நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல ரிசைட் பண்ணுறோமோ அங்கே இருக்க ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம இதை வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் இஷ்யூ நடக்கும் அந்தன் வந்து அதுக்கு பார்த்துட்டு அந்த அப்போ அப்போனண்ட் பார்ட்டி வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் ஸோ இது வந்து ப்ரொசீஜர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி செவனில் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்க கேஸை இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ரொசீஜரில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டர் ஆகும் இப்போது ஒன்ஸ் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மந்த்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆகிருக்கு அதை வந்து நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க ஒருவேளை வந்து அதாவது ஒரு ஒய்ஃபுக்கும் சைல்டுக்கும் சேர்த்து ஒரு கொஞ்ச நாளையில் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் குழந்தை வந்து இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகணும் இல்லை டென்த்து படிக்குது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போகணும் ஸோ அடுத்தடுத்த வந்து உயர்வு கல்விக்கோ இல்லை அந்த குழந்தையோட ஃபுட்டு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து அதுக்கான அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கூட நம்ம ஆல்ட்ரேஷனில் கேட்கலாம் அதாவது முறையிடலாம் அந்த ஆர்டர் காப்பியும் இப்போ வந்து நாங்கள் டென் தௌசண்ட் ருப்பீஸை வந்து போன இயர் பண்ணியிருந்தீங்க இப்போ டூ இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வேணுன்ற மாதிரி இருந்தால் கூட இதை வந்து கேட்க முடியும் ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஒரு ஹஸ் ஹஸ்பண்ட் வந்து இன்கேஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கார் அவருக்கு வந்து இப்போ அந்த டென் தௌசண்ட் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்கார்னா என்ன நடந்தது அந்த விசாரணை மூலயமா அதை வந்து தெளிவுபடுத்தி இவரோட ஹஸ்பண்ட் கூட இதை வந்து ஃபைல் பண்ணலாம் இந்த வழக்கை வந்து அப்போ அதை தெளிவு பண்ணி ஏன் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாது இதில் ரிடக்ஷன் ஆகிருக்குன்னா இதை வந்து ஜட்ஜு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த ஆல்ட்ரேஷன் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு இந்த ஆல்ட்ரேஷனுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் அண்ட் தென் வந்து எக்ஸிக்யூஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸோ எக்ஸிக்யூஷன் இன் த சென்ஸ் ஒன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆர்டர் ஆயிருக்கலாம் அந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அவர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி தரவும் சொல்லலாம் அதே சமயத்தில் இன்கேஸ் ஆல்ரெடி அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணிட்டு இருக்காரு ஒருவேளை வந்து அந்த பேமெண்ட் வந்து வரலை இப்போ அந்த இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டில் வந்து ரைஸ் பண்ணணும் அந்த தென் வந்து அவர் மேலே ஒரு பிடியாணை வந்து இஷ்யூ பண்ணணும் அந்த பிடியாணை மூலயமா அவர் வந்து ஜெயிலில் ஒன் மந்த்து வந்து இஷ்யூ பண்ணலன்னு சொன்னால் ஸோ ஒன் மந்த் வந்து ஜெயிலு இல்லைனா வந்து அந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஃபைன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த எக்ஸிக்யூஷனில் வரும் ஸோ இந்த எக்ஸிக்யூஷனில் அதே மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைமே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணல ஸோ ஆர்டர் வி ஹவ் த ஆர்டர் அண்ட் தென் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கணும்னு சொன்னாலும் இந்த செக்ஷனில் கேட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பெற முடியும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆல்ட்ரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸோ நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் இப்போ வந்து அது எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்றது ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஜென்ரல் தான் ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காம தட் இஸ் வந்து நீங்கள் நாட் ஓன்லி கிரிமினல் சிவில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்